எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ வண்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து இதுலன்னு இல்லை, ஜென்ரலாக எல்லா வண்டிலையும் மேஜராக ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜினில் ட்ரெயின் ஆகுது இல்லைங்களா, அந்த போல்டுடைய த்ரெட்டு இதுவாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்ஜினுடைய ஹவுசிங் இருக்குல்ல, அந்த ஹவுசிங்லேயே த்ரெட்டு வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அந்த இஷ்யூ வந்து ஜென்ரலாக எல்லா வண்டியிலுமே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் அதிகமாக பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஏன்னா நான் அந்த வண்டி வச்சுருந்தாலும் என்னென்னு தெரியல வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இதுக்கு இந்த த்ரெட்டு போயிடுச்சு, ஆல்ரெடி போட்டிருக்க இந்த வண்டியில் போட்டிருக்க ஹவுசிங்கில் போட்டிருக்க த்ரெட்டு போயிடுச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹவுசிங்லேயும் த்ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு வந்து வேறு டேப் என்ன டேப் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜென்ரலாக இருக்கிறது வந்து M12 இருக்கும். இந்த M12 குவார்ட்டர் இன்ச்சு கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஒர்க் பாருங்கள். இதான் அந்த ஆயில் ட்ரெயினு, தெரியுதுங்களா. இதை வந்து அதேமாதிரி த்ரெட்டு போடும்போது மெயின் விஷயம் டெஃபினட்டாக வந்து வண்டியை நிற்க வச்சு தான் போடணும். நிறைய பேர் வண்டியை படுக்க வச்சுட்டு போடுவாங்க, அது ரொம்ப மிக அதிகமான முட்டாள்தனம் உலகத்திலே. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, பர்ரு எவ்வளோ பர்ரு வந்துக்கு பார்த்தீங்களா, அந்த பர்ரு ஃபுல்லாகவே வந்து போயிட்டு இதோ தெரியுது பாருங்கள் பர்ரு. என் கையெல்லாம் வந்து ஒரே பர்ரா இருக்குது, தெரியுதுங்களா, வெளில வந்து காட்டுற பாருங்க. ஸோ எவ்வளோ பர்ரு இருப்பாங்க, அந்த அலுமினியம் பர்ரு ஃபுல்லாக வந்து இன்ஜினுக்கு உள்ளே போயிடும். இன்ஜினுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா இன்ஜினுடைய லைஃப் ரொம்ப பாதிக்கும். ஸோ தெரியும் அதனால என்ன பண்ணணும், பால் மாறாமல் தயவு செஞ்சு பால் மாறாமல் நிற்க வச்சு போட சொல்லுங்கள். எத்தனையோ பேர் மெக்கானிக் சொல்ல தான் சரின்னு நினச்சிருப்பாங்க முட்டாள்தனமாக. ஸோ அது தப்பு, நிறைய மெக்கானிக் தெரியாது. நெக்ஸ்ட்டு நிறைய மெக்கானிக் வந்து இந்த பர்ரு உள்ளே போச்சுன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் சீக்கிரம் அடி வாங்கி நமக்கு சீக்கிரம் இன்னொரு ஆர்டர் கிடைக்கின்ற கான்சல் கூட பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தகத்துறீங்கன்னா தயவு செஞ்சு நிற்க வச்சு போடுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வண்டி இது, இப்போ இந்த த்ரெட்டு போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வெளில எடுக்க போகிறோம் ரேட்டெட் மூலிமா. இருந்தாலும் பர்ரு வந்ததுன்னா அந்த இன்ஜினுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும். ஸோ அதனால் இன்ஜினை சாய்ச்சி வச்சு போடாதீங்கன்னு வலியுறுத்தி சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணதில்லை. ரெண்டு காரணத்துக்காக, ஒன்று அவங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் வரும்ன்ற காரணத்துக்காக, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அது ஒரு காரணம். ஸோ இதில் எந்த காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போனால் சொல்லுங்கள் லிட்டரில், தயவு செஞ்சு வந்து இன்ஜினை வந்து சாய்ச்சி வச்சுட்டு த்ரெட்டு போடாதீங்க, டேப் போடாதீங்க, மர போடாதீங்க, இன்ஜினை நிற்க வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் பர்ரெலாம் வந்து கிராவிட்டியில் கீழே வந்து விடுன்னு சொல்லுங்கள். இப்போலாம் வந்து உலகத்தில் உள்ள எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பர் இருக்குது. இதை வந்து இன்ஜினை வண்டியை சாய்ச்சி வச்சு போட்டாங்கன்னா இது ஃபுல்லாக இன்ஜினுக்குள்ளே தான் போகும், பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ தட் அதை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வண்டியை நிற்க வச்சு தான் வந்து இந்த த்ரெட் ஆகப்படுது. போன த்ரெட்டு போட்டேன், இப்போ க்ளீன் பண்ணி காட்டப்போ த்ரெட் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். பர்ரும் உள்ளே போகுது, ஏன்னா கிராவிட்டியில் நிற்க வச்சு போட்டாலும் கிராவிட்டியில் வந்து கீழே வந்துடும் பர்ரு. அது மட்டும் அதில் கொஞ்சம் ஆயில் வெளில வருங்களா, அந்த ஆயில் கூட சேர்ந்து வெளில வரும். இதே நீங்கள் படுக்க வச்சிங்கன்னா ஆயில் பூரா உள்ளே போய் எங்கன்னா தங்கிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போடுற பர்ரும் வந்து ஆன்டி கிராவிட்டின்னு தான், கிராவிட்டி இல்லைன்றதுனால வந்து அப்படியே உள்ளே போய் அழகாக டெபாசிட் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும் ஒரு வேலையும். இப்போ பாருங்கள், த்ரெட்டு பக்காவாக போட்டாச்சு, சூப்பராகிடுச்சு. இந்த த்ரெட்டு போட வச்சு கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஒரு இது ஒன்று உங்களுக்கு நம்மகிட்ட இருக்குது, போட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் இன்ச், இது குவார்ட்டர் இன்ச் பிஎஸ்பி, அதாவது பைப் த்ரெட்டு. பிஎஸ்பினா வந்து பைப் த்ரெட்டு பக்காவாக போகுது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்மி எடுத்து போட்டுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி இதில் இருக்கிறது வந்து M12 இருக்கும், இதில் டேப்பு. அந்த M12 டேப்பு போயிடுச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் குவார்ட்டர் இன்ச்சு போடலாம். அந்த குவார்ட்டர் இன்ச்சுக்கான ஃபிட்டிங் தான் அதை செக் பண்ணுறதுக்கு, த்ரெட்டு பக்காவுக்கு செக் பண்ணியாச்சு. ஸோ அதை டம்மி எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டம்மி போட்டாச்சு, அதாவது ட்ரெயின் ஆயில் ட்ரெயின் டம்மி போட்டாச்சு. நமக்கு வந்து பிஎஸ்பி குவார்ட்டர் இன்ச்சு பிஎஸ்பி வந்து டம்மி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே இருந்த ஃபிட்டிங்கில் வெல்டு அடித்து ஹோல்ஸ் மட்டும் இருந்து ஹோல்ஸ் வெல்டு போட்டு பிளாக் பண்ணிவிட்டு போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் போடுற M12 த்ரெட் ஆகப்படுது வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஎஸ்பி குவார்ட்டர் இன்ச்சு போட சொல்லுங்கள். அதுவும் பைக்கு நிற்க வச்சு போட சொல்லுங்கள், சாய்ச்சி போட்டு போகிறாங்க. ஸோ அந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.